நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. ஆன்லைன் ரம்மியால் மூவர் அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்டிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை கார் வெடித்த வழக்கில் கைதான 7 பேர் பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் போலீஸ் காவல் விசாரணைக்கு பின்னர் சிறையில் அடைத்தனர். சென்னையில் உள்ள சாலைகளை பராமரிக்க 78 மெக்கானிக்கல் ஸ்வீப்பர் வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநகராட்சி அறிவித்துள்ளது. தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக பல்லவன் பாண்டியன் சிலம்பம் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார். இமாச்சல பிரதேசத்தில் உள்ள அதானி வில்மர் நிறுவனத்தில் GST முறைகேடு பற்றி கலால் துறை அதிரடி சோதனை நடத்தியுள்ளது. நாடாளுமன்ற மக்களவையில் தனது கட்சி எம்பிக்கள் வரும் 13ஆம் தேதி தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று பாஜக கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாநிலங்களவையில் எதிர்க்கட்சியினர் தொடர் அமளிக்கிடையே பிரதமர் மோடி உரையாற்றினார். அடுத்த நிலநடுக்கம் இந்தியாவில் என துருக்கி நிலநடுக்கத்தை சரியாக கணித்த ஆய்வாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டு விசாரணை வேண்டும் என கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரளா பட்ஜெட்டில் உயர்த்தப்பட்ட வரியை திரும்பப் பெற வலியுறுத்தி பாஜக மற்றும் காங்கிரஸ் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உலக செய்திகள். இந்தியாவில் ட்விட்டர் ப்ளூடிக் சந்தாதாரர் ஆவதற்கான கட்டண திட்டம் அதிகாரப்பூர்வ முறையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் போர் விமானங்கள் ஏவுகணைகளை கோரி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு திடீர் பயணம் மேற்கொண்டுள்ளார். நிலநடுக்கம் பாதிப்பு பகுதியை பார்வையிட தயாரான பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பை வரவேற்க துருக்கி தலைவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். சீன உளவு பலூனை அமெரிக்கா போர் விமானம் மூலம் சுட்டு வீழ்த்தியது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.